அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் டூ தமிழ் இயல் அஞ்சு நெடுவினா. கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன. இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமமாகும். கிராமங்கள் என்றாலே ஒரு அழகிய தன்மை, பச்சை பசேல் என்று இருக்கும். ஆனால் இன்று அதனுடைய அழகியலை இழந்து, கிராமத்திற்கே உரிய இலக்கணங்களை இழந்து, கொஞ்சம் கொஞ்சமாக தமது வடிவழகையும் இழந்து வருகின்றது. வாழ்வோடு இணைந்த கிராமம். கிராமங்களில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில் எழும்பி வீட்டு முற்றத்தை தூய்மை செய்து, கோலமிட்டு, கடவுளை தொழுது, குதூகலமாக பொழுதினை தொடங்குவாங்க. ஏலேலோ பாடும் கிராமத்தெண்டலிலே தாலேலோ பாடி விவசாயம் செய்த காலம் என்னாச்சு, மலையேறி இன்னைக்கு கணினியில் காணல் நீராய் நம் கிராம மக்களின் வாழ்க்கையும் கரைந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த கிராமத்தில் விளைந்ததை அங்கங்கே தின்று வாழ்ந்த காலத்தில் எந்த நோய்களும் தலை தூக்கியதில்லை. அங்கங்கே என்ன விளையுதோ அந்த பழங்களை காய்கறிகளை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு எந்த நோயும் பெருசாக வந்தது கிடையாது. அழகை இழக்கும் கிராமங்கள். இன்று பெருகி வரும் நகர்ப்புற நாகரிகத்தினால் கிராமங்கள் தங்கள் அழகை இழக்கின்றன. பாடித்திரிந்த பறவைகளின் ஒலிகள் இப்போது கேட்க முடியவில்லை. மனிதன் நகர்ப்புற நாகரிகத்தை நாடியதால் குளங்கள் குடியிருப்புகளாக மாறிவிட்டன. அகன்ற தெருக்கள் எல்லாம் தங்கள் இருப்பை சுருக்கி கொண்டன. கலாச்சார மாற்றங்களால் கூரை வேயப்பட்ட ஓடுகளால் நிரம்பிய வீடுகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் தீப்பெட்டி போல மாற்றம் பெற்றுள்ளன. எல்லோரும் நீர் இறைக்கும் ஊர்க்கிணறு கவனிப்பாரற்று கிடக்கின்றது. இதுதாங்க இன்னைக்கு கிராம சூழல். முகவரி இழக்கும் கிராமங்கள். கிராமங்களுக்கே உரிதான நாட்டுப்புற விளையாட்டுகளை எல்லாம் இன்றைய அலைபேசிகளும் முகநூல்களும் புலன்களும் முடக்கிவிட்டன. பச்சை பசேல் என வளர்ந்து நிற்கும் நெற்பயிரை இன்று காண முடியவில்லை. உழுது உணவை தந்த வயல்கள் எல்லாம் இன்று குடியிருப்புகளாக அளக்கப்பட்டு, எல்லைக்கற்களால் பிரிக்கப்பட்டு, வீடுகளாக மாற ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றன. நாகரிக மோகத்தால் அழியும் கிராமம். கிராமத்திற்கே உரிய அன்பும் விருந்தோம்பல் பண்பும் வெள்ளந்தியாக பழக்கமும் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக தனது இயல்பை இழந்து வருகின்றது. கிராம மக்கள் நகர்ப்புற நாகரிகத்தின் மீது கொண்ட முகத்தால் இயற்கையை இழந்து நகர்ப்புறம் தேடி வருவதும், ஊடக தாக்கமும் சமூக வலைதளங்களின் தாக்கமும் இயல்பான கிராம வாழ்க்கையை மாற்றிவிடுகின்றன. ஒன்றுக்குள் ஒன்றாக உறவுகளாக இருக்கும் கிராம மக்கள் இன்று நாகரிக முகத்தால் உறவுகளை மேம்படுத்தும் செயலில் இருந்தும் விலகி வருகின்றனர். இவ்வாறாக அமைதியான சூழலில் அன்பாக வாழ்ந்து வந்த கிராம மக்கள் தங்கள் இயல்பை மாற்ற விரும்புவதால், தாங்கள் பழகிய ஒட்டி உறவாடிய கிராமத்தை விட்டு நகர்ப்புறம் செல்வதால் கிராமங்கள் தங்கள் அழகியலை இழப்பதுடன் கிராமங்களுக்கே உரிய இயற்கை தன்மையும் இழந்து தங்களது முகவரியை தொலைத்து நகர்ப்புற சாயலுடன் புத்துருவாக்கம் அடைகின்றன. கிராமம் அப்படின்னாலே அங்கே எப்படி இருப்பாங்க, அந்த மக்கள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. யார் வந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த விருந்தோம்பல் பண்பு இருக்கிறத அவங்களுக்கு கொடுப்பாங்க. வெள்ளந்தியா, வெள்ளந்தியான்னா ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகுவாங்க. இன்றைக்கி அவங்களும் நாகரிக மாற்றத்தால் நகர்ப்புறத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னாச்சு, உறவுகள்கிட்ட இருந்தும் விலகிடுறாங்க. விலகி அந்த கிராம வாழ்க்கையும் விட்டுட்டு அவங்களும் வந்து இந்த கிராமங்களுடைய அழகே இன்றைக்கி இல்லை, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போது நம்ம என்ன செய்யலாம், அப்போது கிராமங்களை நம்ம வந்து நம்ம ஒரு பொக்கிஷமாக கருதணும், அதை நல்லா பழையபடி கொண்டு வரணும், பயிர்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். சரிங்களா, கிராமங்கள் முன்னேற்றத்திற்கு அனைவரும் ஒத்துழைக்கணும், என்கரேஜ் பண்ணணும். கிராமங்களில் இருக்க மக்களை வந்து என்ன பண்ணணும், அவங்கள பாராட்டணும். அவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து அவங்க பயிர் தொழில் செய்வதற்கு நாம் உதவியாக இருக்கணும். கிராமங்களை வளர்ப்போம், நம் நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம்.